அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்ட அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் பேருந்துகளில் சிறைபிடித்து வைத்துள்ளது மன்னார்குடி கோஷ்டி. அதிமுக எம்எல்ஏக்கள் செல்போன்களை பறிக்கப்பட்டு குடும்பத்தினர் யாரோடும் பேசக்கூடாது எனவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மன்னார்குடி கோஷ்டி. அதிமுக பொதுச்செயலாளர் பதவியேற்று முதல்வராகவும் பேராசைப்பற்றார். எந்த நேரத்திலும் முதல்வராகிறார் என்று கூறப்பட்ட நிலையில் திடீரென்று முதல்வர் ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். இது அதிமுகவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதிமுக தொண்டர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். சோழவந்தான் மற்றும் கவுண்டன்பாளையம் தொகுதி அதிமுக எம்எல்ஏக்களும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சசிகலா முதல்வராக ஏற்பதாக எம்எல்ஏக்களிடம் கடிதம் எழுதி வாங்கப்பட்டதாகவும், இதையடுத்து எம்எல்ஏக்கள் அனைவரும் 3 பேருந்துகளில் ஏற்றி சென்னை நட்சத்திர ஹோட்டலில் அழைத்து செல்லப்பட்டனர். அவர்களது செல்போன்களையும் மன்னார்குடி கோஷ்டி பறித்து கொண்டது. தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேருந்துகளில் சிறை வைத்துள்ளது மன்னார்குடி கோஷ்டி. ஒவ்வொரு எம்எல்ஏவையும் கண்காணிக்க 4 அடியாட்களை நியமித்திருக்கிறது இந்த கோஷ்டி. இன்று இரவு மகாபலிபுரம் அல்லது புதுச்சேரியில் பேருந்துகளிலே எம்எல்ஏக்களை சிறை வைக்கப்படலாம் அல்லது ஹோட்டலில் தங்க வைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதன் பின்னர் அனைவரையும் டெல்லிக்கு அழைத்து சென்று ஜனாதிபதியை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மன்னார்குடி கோஷ்டி கூறப்படுகிறது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.